கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சியை தமிழகத்தில் மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. இந்த தடுப்பூசி வைரஸ் தொற்றை தடுக்கும் வல்லமை வாய்ந்ததாக அமையும் என்பது உலக அளவில் மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என அந்த அறிக்கையில் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்த மருந்தை சோதனை செய்ய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு வாரியம் சென்னையை தேர்வு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆராய்ச்சியை சென்னை சேட்பட்டில் உள்ள தேசிய காசநோய் ஆராய்ச்சிக் கழகமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் இணைந்து மேற்கொள்ளும் என்றும், சென்னையை பொறுத்தவரை இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி சோதனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை ஆகிய இரண்டு இடங்களிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசி வெள்ளை அணுக்களை 15 நாட்களில் உருவாக்கும் என்றும், 28 நாட்களுக்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உருவாக்கிவிடும் என்றும் அந்த அறிக்கையில் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆராய்ச்சிக்கு பின்னர் வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.